இப்ப சமீபத்தில் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப பயங்கர பூதாகரமா வெடிச்சிருக்கு. இப்போ ரீசென்ட்லி என்ன பண்ண என்னாச்சு, ஒரு 2-3 டேஸ் பேக் தான் இந்த சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படின்ட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. விடி சதீஷன் அப்படின்ட்டு காங்கிரஸ்காரர், காங்கிரஸ்ல பெண்கள் ஆண்களுடன் ஒத்து போனால்தான் உயர் பதவியை பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க வச்சுட்டாங்க. காஸ்டிங் கவுச்சிங்கிறது நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் முன்னால 30 வருஷம் முன்னால சக்தி கபூர் காலத்துல இருந்து இருக்கு. மோகன்லால் மாதிரி ஆளுங்கள்லாம் மோகன்லால் மம்முட்டியை கூட விடமாட்டாங்க போல் இருக்கு. அவங்களுடைய வீடு வரைக்கும் இந்த மேட்டர் போயிடுமோங்கிற பயம் வந்துருச்சு எனக்கு. ஒரு மினிஸ்டர் ஷாஜி செரியன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் ரஞ்சித் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர், அவருக்கு மேல ஒரு பங்காளி ஆக்டர், வங்காளத்தை சேர்ந்த ஒரு பெண் நடிகை, அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க. காங்கிரஸ் வந்து சொல்றது சிபிஎம் எம்எல்ஏ வந்து பதவி விலகணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கட்சியில எம் வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இ குன்னப்பள்ளி அப்படின்ட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அந்த ரெண்டு எம்எல்ஏ பேர்லயுமே கூட இதே மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கா இல்லையா, நீங்க வந்து வழக்கு போடுங்க, எழுத்து வடிவில் புகார் கொடுங்க, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றத்திற்கு போன பிறகுதான் தெரியும் முகேஷ் உண்மையிலேயே நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிறது. ஆனா ஒரு விஷயம் சார், நம்பி நாராயணனுக்கு கருணாகரன் செய்தது மிகப்பெரிய துரோகம். இந்த ஒரு காரணத்திற்காகவாவது காங்கிரஸ் கட்சிக்கு இதுல கெட்ட பெயர் வந்து இந்த கட்சியே காணாம போகணுங்கிறது என்னுடைய ஆசை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நார்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ முகேஷ் அவர்கள் வந்து ராஜினாமா, தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சார்ந்த மகிளா காங்கிரஸ் ஆனது தலைமைச் செயலகத்தின் முன்பு, திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தின் முன்பு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. இதன் முழு பின்னணி எனர்ஜி ஐயா, இது வந்து ரொம்ப வருஷமாவே ஓடிட்டு இருக்கிறது தான். உம்மன் சாண்டி தெரியுமா உங்களுக்கு? உம்மன் சாண்டி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர். 2013 இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ஃபார்முக்கு கொடுத்து, ஒரு கம்பெனிக்கு கொடுத்து ஆல் ஓவர் கேரளா பண்ண சொல்லி, அதுல வந்து ஒரு லேடி இன்வால்வ் ஆகி அந்த லேடி வந்து இவர் மேல பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. அவரு அவர் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்ட்டு சிபிஐ சொல்லிடுச்சு. அந்த காலத்துல இருந்தே இருக்கிறது தான் இதெல்லாம். இப்ப சமீபத்தில் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப பயங்கர பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஆனா காங்கிரஸ்ல வந்து இது வந்து புதுசு கிடையாது. இப்போ ரீசென்ட்லி என்ன பண்ண என்னாச்சு, ஒரு 2-3 டேஸ் பேக் தான் இந்த சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படின்ட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. விடி சதீஷன் அப்படின்ட்டு காங்கிரஸ்காரர், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இன் கேரளா அசம்பிளி, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. காங்கிரஸ்ல பெண்கள் ஆண்களுடன் ஒத்து போனால்தான் உயர் பதவியை பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவங்க வச்சுட்டாங்க. அதாவது காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, காஸ்டிங் கவுச்சுங்கிறத நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் முன்னால 30 வருஷம் முன்னால சக்தி கபூர், சக்தி கபூர் காலத்துல இருந்து இருக்கு. பிலிம்ஸ் எல்லா பிலிம் வேர்ல்டுலயும் இருக்கு, அது பாலிவுட்லயும் இருக்கு, ஹாலிவுட்ல கூட இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு, கேரளால ரொம்ப அதிகமா இருக்கு. அது வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது எவ்வளவு ஆழமா அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு நல்ல இது இருந்தது, ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. மோகன்லால் மாதிரி ஆளுங்கள்லாம் மோகன்லால் மம்முட்டியை கூட விடமாட்டாங்க போல் இருக்கு. அவங்களுடைய வீடு வரைக்கும் இந்த மேட்டர் போயிடுமோங்கிற பயம் வந்துருச்சு எனக்கு. மோகன்லால் மம்முட்டி எல்லாம் ஒரு நல்ல நடிகர்கள், நல்ல பண்பாளர்கள், பண்பட்டவர்கள், பக்குவமானவர்கள், குடும்பஸ்தர்கள், குடும்பம் நடத்துபவர்கள், அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்ப தவிடுபொடியாய் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு வரேன். நான் காங்கிரஸ் கட்சியில ஒரு போன வருஷம் தான் நினைக்கிறேன், ஒரு மினிஸ்டர் ஷாஜி செரியன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் ரஞ்சித் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர், அவருக்கு மேல ஒரு பங்காளி ஆக்டர், வங்காளத்தை சேர்ந்த ஒரு பெண் நடிகை, அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை வச்சாங்க 2009. அது 2023 தான் வெடிச்சுது. இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த மினிஸ்டர் ஷாஜி செரியன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு ரஞ்சித் அப்படிங்கிறவரை, டாக்டர் ரஞ்சித்துக்கு சப்போர்ட்டா போனாங்க. அது ஒரு வழியா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா,
அது அது வந்து செரியன் வந்து சிபிஎம்ல ஒரு மினிஸ்டர், அதாவது இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல மினிஸ்டர். இப்ப முகேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எம்எல்ஏ. இப்ப எம்எல்ஏ வந்து தானாகவே ரிசைன் பண்ணா பரவாயில்ல, தானாகவே ரிசைன் பண்ணியாச்சுன்னு சொன்னா அது திருப்பியும் அவர் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அவ்வளவா அது ஒரு தெளிவு கிடையாது. ஓகே, இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் சொல்றது, காங்கிரஸ் வந்து சொல்றது சிபிஎம் எம்எல்ஏ வந்து பதவி விலகணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கட்சியில எம் வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஈ குன்னப்பள்ளி அப்படின்ட்டு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அந்த ரெண்டு எம்எல்ஏ பேர்லயுமே கூட இதே மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கா இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லுங்க, நாங்க எங்க எம்எல்ஏவை ரிசைன் பண்றோம், அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு இவங்க போயிட்டு அங்க நின்னுகிட்டு காங்கிரஸ் குவார்டர்ஸ் ஆபீஸ் முன்னால போய் நின்னுகிட்டு ரிசைன் பண்ணு ரிசைன் பண்ணுன்னு சொன்னா அது இப்படி அது 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 என்ன லாஜிக் அப்படிங்கிறதே தெரியல. நான் என்ன சொல்றேன், உங்க முகத்துல உங்க முகத்துல கறி இருக்கு பாருங்க, உங்களுடைய முதுகுல அழுக்கு இருக்கு, நீங்க முதல்ல பாருங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, த பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்க உங்க நீங்க வந்து யோகியர்களா, கல்லை கல்லை எறிவதற்கு முன் நீங்க அந்த பாவத்தை பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நான் காங்கிரஸ்காரங்களுக்கு சொல்றேன். பட் அட் த சேம் டைம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறது, பாஜக கேரள பாஜக கேரள பாஜகல வந்து சுரேஷ் கோபி அவர் திரைத்துறையில இருந்தா வராரு, திருச்சூர் எம்எல்ஏ, முதல் எம்எல்ஏ முதல் சாரி எம்பி, திருச்சூர்ல முதல் முறையாக எம்பி, பாலக்காடுலதான் திருவனந்தபுரம் பாலக்காடுல எம்பி இருந்திருக்காங்க அப்ப பழைய காலங்கள்ல பிஜேபிக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு சுரேஷ் கோபி தான் திருச்சூர்ல எம்பியா ஜெயிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு முன்னால சுரேந்திரன் என்ன சொல்றாருங்கிறத சொல்றாரு, அதாவது பாஜக தலைவர். பாஜக தலைவரும் அதைதான் சொல்றாரு, நீ அவங்க அவங்க ரிசைன் பண்ணணும், முகேஷ் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இத வந்து இரு கருத்துக்கு இடமே இல்லை, அவர் ரிசைன் பண்ணித்தான் ஆகணும். சிபிஐ சிபிஐங்கிறது வந்து இந்த எல்டிஎஃப் இருக்கு இல்லையா, லெப்ட் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இருக்கு, லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அலையன்ஸ், பினராயி விஜயனுடைய கூட்டணி. அந்த கூட்டணியில ஒரு முக்கியமான கட்சி சிபிஎம், சிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் அவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த சிபிஐயை சேர்ந்த ஆனி ராஜா அப்படிங்கிறவர், அதாவது வயநாடுல ராகுல் காந்திக்கு எதிராக நின்று தோத்து போனவர், அவரும் சொல்றாரு முகேஷ பதவி விலகணும், இல்லைன்னா வந்து நம்ம கூட்டணிக்கே கெட்ட பேர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, பாஜகவினுடைய தலைவர் சொல்றாரு. ஆனால் சுரேஷ் கோபி என்ன சொல்றாரு தெரியுமா, ஏன் இப்போவே நீங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வரீங்க, இதெல்லாம் மீடியா ட்ரையல் மாதிரிதான் இருக்குது, நம்மளால எதாவது பேசி ட்ரையல் பண்ண முடியுமா, கோர்ட்டுக்கு போகும் மேட்டரு, குற்றச்சாட்டுன்னு அதாவது குற்றச்சாட்டு அதாவது போற போக்குல யாராவது குற்றம் சாட்டினாங்கன்னு சொன்னா அதை சீரியஸா எடுக்க அவசியம் இல்லை, நீங்க வந்து வழக்கு போடுங்க, எழுத்து வடிவில் புகார் கொடுங்க, வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றத்திற்கு போன பிறகுதான் தெரியும் முகேஷ் உண்மையிலேயே நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ரூட்ல எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா பாஜகக்குள்ளேயே இருவேறு கருத்துக்கள், அது அப்போ அது உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஜனநாயக ரீதியில அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனிவே இந்த மேட்ரு வந்து இதோட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து மாறி மாறி குற்றம் சாட்டிக்குவாங்க. ஆனா ஒரு விஷயம் சார், நம்பி நாராயணனுக்கு கருணாகரன் செய்தது மிகப்பெரிய துரோகம். நம்பி நாராயணன் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஆனா அவரா அவர் மேல ஒரு குற்றம் பழி சுமத்தி அவர் வந்து அந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வராம போனதுனால அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்றதுக்கு 25 வருஷம் தாமதமாச்சு அப்படிங்கிறது இதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம். காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி இவங்க எல்லாம் தான் காரணமே தவிர யாரும் காரணம் கிடையாது. இந்த ஒரு காரணத்திற்காகவாவது காங்கிரஸ் கட்சிக்கு இதுல கெட்ட பெயர் வந்து இந்த கட்சியே காணாம போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல ஜி, ஒட்டுமொத்த இந்தியருக்குமே இந்த ஆசை இருக்கு, இந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி காணாமல் போக வேண்டும் அப்படின்றது. அது அவங்களோட பிறப்பிடம் இத்தாலிக்கே போயிடணும்னு நினைக்கிறாங்க, அது கண்டிப்பா நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம் விஜய்.